சஞ்சியா, நம்ம இப்ப வீடியோல குழந்தைகளுக்கு வர முக்கியமான உபாதைகள்ல ஒன்னான வயிற்று போக்க எப்படி வீட்டுல இருக்கிற பொருட்களை வச்சு சரி பண்ணலாம் அப்படிங்கறத பத்தி தாங்க பாக்க போறோம். வயிற்று போக்கு வர்றதுக்கு நிறைய காரணங்கள் இருக்கு. முக்கியமான காரணம் என்னன்னு பார்த்தோம்னா, சூடு பிடிச்சிருந்தாலும் வயிற்று போக்கு வரலாம், செரிமான பிரச்சனை காரணமாவும் வயிற்று போக்கு வரலாம், இல்ல அப்படின்னா வேற ஏதாச்சும் இன்ஃபெக்ஷன் ஆயிருந்தாலும் வயிற்று போக்கு வரலாம். சோ எந்த காரணமா இருந்தாலும் சரி, இப்ப நான் சொல்ல போற ரெமடியை நீங்க குடுத்தீங்கனாலே போதும், வயிற்று போக்கு ஆட்டோமேட்டிக்கா கண்ட்ரோல் ஆயிரும். அந்த ரெமடியை எப்படி பண்ணலாம் அப்படிங்கறத நம்ம இப்போ பாக்கலாம். ஃபர்ஸ்ட் என்னன்னு பார்த்தோம்னா, ஒரு டம்ளர் தண்ணியில கால் டீஸ்பூன் ஏலக்காய் தூள், ஒரு டீஸ்பூன் தேன் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு, தண்ணிக்கு பதிலா இதை நீங்க குடுத்துட்டு வந்தீங்கனாலே போதும், செரிமான பிரச்சனை காரணமா வயிற்று போக்கு இருந்துச்சு அப்படின்னா ஆட்டோமேட்டிக்கா அது ஸ்டாப் ஆயிரும். செகண்ட் ரெமடி என்னன்னு பார்த்தோம்னா, ஒரு டம்ளர் தண்ணியில ஹாஃப் டீஸ்பூன் நாட்டு சர்க்கரை சேர்த்து, அது கூட கொஞ்சமா இந்து உப்பு இல்லைன்னா கல்லுப்பு சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டு குடிக்க குடுத்தீங்க அப்படின்னா, இன்ஃபெக்ஷன் காரணமா வயிற்று போக்கு இருந்துச்சு அப்படின்னா ஆட்டோமேட்டிக்கா அது கண்ட்ரோல் ஆயிரும். நெக்ஸ்ட் ரெமடி என்னன்னு பார்த்தோம்னா, ஜவ்வரிசி. ஜவ்வரிசி 2 ஸ்பூன் ஜவ்வரிசிய நல்லா ஒரு 3 மணி நேரம் நல்லா ஊற வச்சுட்டு, அடுத்து அதை வேக வச்சு அதை குடுத்தீங்கனாலே போதும், உடல் சூடு காரணமா வயிற்று போக்கு இருந்துச்சு அப்படின்னா அது தன்னால கண்ட்ரோல் ஆயிரும். கண்டிப்பா இதை நீங்க வயிற்று போக்கு இருந்துச்சுன்னா ட்ரை பண்ணி பாருங்க. பெரியவர்களும் இதை நீங்க ஃபாலோ பண்ணலாம். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ.